ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இவங்க எல்லாருக்கிட்டையும் பேசி ரொம்ப நாள் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் ஆகிருக்கும். என்னால் வீடியோஸ் சில காரணங்களால் அப்லோட் பண்ண முடியல. கண்டிப்பாக இதுக்கு மேலே வீடியோஸ் வந்துடும். சரி, நம்ம கடைசியாக எபிசோட் 11 part 1 பார்த்துருந்தோம். இப்போ part 2 தான் பார்க்க போகிறோம். அந்த எபிசோட் பார்க்காதவங்க இன்றைக்கி காலையில் ரீ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துட்டு வந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி லைன் புரியும். அதோட நிறைய வீடியோஸ் அப்லோடே ஆகலைன்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் நான் வந்து பார்ட்டிசிபேட்லி பிளாக்டுன்னு போட்டிருக்காங்க. அதெல்லாம் நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் கண்டிப்பாக கூடி சீக்கிரம் அதுவும் வந்து அதெல்லாம் போயிட்டு எல்லா வீடியோஸும் யூடியூப்பில் வர ஆரம்பிச்சுக்கும். சரி வாங்க, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்லேயே, கதையோட ஸ்டார்டிங்லேயே தோவோட இமேஜினேஷனில் தான் காமிக்கிறாங்க. தோக்கு நியூக்கா அதே ஹாலில் கல்யாணம் நடக்குது. அது நியூவோட அப்பாவுக்கு பிடிக்காமல் எல்லோரும் ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் தோவோட இமேஜினேஷனில் நடந்துட்டுருக்கிறது. இப்போ ரியாலிட்டியில் வந்து நியூவோட அம்மா அந்த பொண்ணு உட்காந்து பேசிகிட்டு இருப்பாள், நியூவோட ஃப்ரெண்டு, அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போவாங்க. நியூவோட அப்பா அங்கேயே உட்காந்து தோக்கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. நான் ஏதோ நியூக்கு லவ்வர் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். நீ கொஞ்ச நாள் நியூ கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கல்ல, உனக்கு எது தெரியுமா? நியூவோட லவ்வர் யாருன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு சொல்றியான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. டோ வந்து செம்மையாக நர்வஸ் ஆகிட்டு உட்காந்துருப்பான். என்னடா சொல்கிறது, நம்ம தானே நியூவோட லவ்வர் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அது நான் தான் அங்கிள் அப்படின்னு சொல்லுவானா, அவங்க உடனே முறைச்சி பார்ப்பாங்க நியூவோட அப்பா. அப்புறமேட்டு டோ வந்து சொல்லிடுவான், நான் தான் நியூவோட லவ்வர்னு சொல்லுவாங்க. சரி ஓகே, நான் என் பையனோட உன்னை பிரேக்கப் பண்ணிக்க சொன்னால் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு நியூ அப்பா கேட்பாங்க. டோ வந்துட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே அவங்க பண்ணிப்பேன்னு சொல்கிறதுக்கு பின்னாடி அவங்களுக்குள்ளே நடந்த குட் மெமரிஸ் நிறைய, நியூ கூட நடந்த மெமரிஸ் எல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வரும். அப்போ நியூ ஸ்டேஜ் மேல் நின்றுட்டு எல்லோரும் இங்கே கவனிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லோரும் கவனிக்கிறப்போ நியூ என்ன சொல்லுவாங்கன்னா, இன்றைக்கி எங்கள் அப்பா அம்மாவோட ஆனிவர்சரி பார்ட்டிக்கு வந்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இது வந்து ரொம்ப ஒரு நல்ல மூமெண்ட்டாக இருக்கும், நம்ம எல்லோரும் சேர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பியர் எடுத்து அது ஏதோ ஒரு இது மாதிரி சொன்னாங்க. அது எனக்கு சரியாக தெரியல, பட் சேர்ஸ் மாதிரி பண்ணிக்கிறாங்க. அப்புறம் நியூ வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு உபயோகம் உள்ளதாக நான் பயன்படுத்திக்க போகிறேன். அது என்னென்னா, எனக்கு ஒரு லவர் இருக்காங்க, அவங்களும் இதே ஹாலில் தான் இருக்காங்க. ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் நான் உங்கள் எல்லாருக்கும் அவங்கள காமிக்கணும்னு நினைக்கிறேன். தோ டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. தோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது, எல்லோரும் யாராதுன்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்த்துட்ருப்பாங்களா. தோ உடனே என்ன பண்ணுவாங்க, சேர் மேலே ஏறி நிற்பாங்க. எல்லோரும் ஓ இந்த பையன்தானா, பரவாயில்லப்பா மேட்ச்லாம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் கை தட்டிகிட்டு இருப்பாங்க நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ நியூவோட அப்பா வந்துட்டு மேலே வா தோ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. ஃபோட்டோ எடுத்துக்கலாம் வான்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. அப்போது தோ பக்கத்தில் வந்து நின்றுதையும், நாம் இன்னும் கேட்டப்போ என் பையன் கூட பிரேக்கப் பண்ணிப்பேன்னு சொன்னேன், உனக்கு என்ன அவ்வளோ ஈஸியாக நியூ விட்டுட்டு போகிறதுன்னு கேட்பாங்க. அதுக்கு தோ இருந்துட்டு இல்லை அவ்வளோ ஈஸின்னு சொல்ல முடியாது, டஃப் தான், ஆனால் இருந்தாலும் நீங்கள் நியூவோட அப்பா, நீங்கள் சின்ன வயசுலேருந்து அவனை பார்த்து பார்த்து வளர்த்துருப்பீங்க, அவனுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ வந்து உங்களையும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொன்னேன்னு சொல்லுவாங்க. அப்போது நியூவோட அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் சின்ன வயசுலேருந்து அவன் எப்பயுமே ஓன் டிசிஷன் தான்ப்பா, நாங்கள் அவன் விஷயத்தில் தலையிடவே மாட்டோம், அவன் எப்பயும் அவனுக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வான்னு சொல்லுவாங்களா. தோக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு, அப்போ நீங்கள் எங்களோட லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது இல்லாமலையா, நீங்கள் லவ் பண்ணுறது உங்கள் ரிலேஷன்ஷிப்பை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோன்ற மாதிரி ஓகே சொல்லிடுவாங்க. அப்புறம் என்னை வந்து அங்கிள் ஆன்டின்லாம் கூப்பிடாத, அப்பா அம்மான்னு கூப்பிடுன்னு சொல்லிட்டு அவங்க இதுலேயே சொல்லுவாங்க. தோ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். இப்போ அடுத்த நாள் காலேஜில் யாருமே இல்லைனா கூட ஹாய் கேட்டுட்டு காலேஜ் வாய்ஃபுல்லாக ஃபுல்லாக சிரிப்போடையே வருவானா. சோமும் தோவும் ஜாவும் அதை பார்த்துட்டு என்ன இவன் இப்படி வரான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பக்கத்தில் உட்காந்துதையும் சோம் கேட்பான், என்ன ஸ்கை ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தோவை பார்த்து கேட்பாளாம். தோ வந்துட்டு நேற்று நைட்டு என்ன ஆச்சு தெரியுமா, நேற்று பார்ட்டியில் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஆமாம் ஆமாம் தெரிஞ்சுக்கணும் சொல்லுன்னு சொல்லுவாங்களா.
கண்டிப்பா சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அதுக்கு சோமந்துட்டு டேய் சொல்லி தொலைட்டு ஆர்வமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. தோர்ந்துட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு நியூவோட அப்பா எங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, எங்களை லவ்வை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் நீ எதுவும் கோளாறு பண்ணி வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ தோ அப்பதான் ஒரு போட்டோ எடுத்து காமிக்கிறான். இந்த பார்ட்டியில என்ன பண்ணிருப்பானா, பிக் அதாவது பண்ணியிருக்குல்ல அதோட தலையை கட் பண்ணி போட்டோ எடுத்துட்டு வந்திருப்பான், அதை எடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட காமிக்கிறானா. இப்ப இன்னொருத்தரோட யாரோடைய என்ட்ரியை மாசா காமிக்கிறாங்க யாருன்னு பார்த்தா நம்ம டைசியோட என்ட்ரியை தான் மாசா காமிக்கிறாங்க. பட் டைசி வந்து எப்பயும் இருக்கிற மாதிரி இல்லை, என்னாச்சுன்னு தெரியல, ஒரு மாதிரி மேன்லியான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவன் ட்ரெஸ் பண்ணியிருக்கான். அவங்க மூணு பேர் பார்த்து ஷாக் ஆகிட்டு டே என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இங்கே உட்காரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அவங்க இதுக்கே இவன் பர்மிஷன்லாம் கேட்டுட்ருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு சரி உட்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே உன்னோட திடீர் மாற்றத்துக்கு இது என்ன காரணம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் உட்கார வச்சு கேட்டுட்ருப்பாங்க. டைஸ் இருந்துட்டு அப்போல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் ஏதோ சும்மா இன்னைக்கு ஒரு நாள் டேவாக இருக்கணும், டைஸியோட உண்மையான பேர் டேவா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி கிளாஸுக்கு டைம் அது வாங்க போகலாம், எல்லாரையும் நான் லீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தப்பான வழியில் போவான். அவங்க வழியை சொன்னது கரெக்டான வழியில் போவானா. இப்போ எல்லாரும் கிளாஸ் ரூமில் இருக்காங்க. அந்த ப்ரொஃபஸர் வந்து ப்ராஜெக்ட் எல்லோரும் செய்ய சொல்லியிருந்தேன், ஒவ்வொரு பெஞ்சாக வந்து சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கக்குள்ளே உள்ளே நியூ வராங்க. நியூவை பார்த்துதையோ தோக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அப்படியே அவனையே வச்சுக்கன்னு வாங்காமல் பார்த்துட்டு இருப்பானா. நியூ வந்தோடனே ப்ரொஃபஸர் கிட்டேருந்து மைக்கை வாங்கி இங்கே தோ எந்திரிச்சு நிற்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. தோவும் அப்படியே மேமறந்து பார்த்துட்டு இருப்பானா. சோம் பின்னாடிந்து தட்டினதையும் அவனும் எழுந்திரிச்சு நிற்பான். அப்புறம் நியூ மைக்கை கொடுத்துட்டு பக்கத்தில் வருவானா, அவங்க ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஜாவோ வந்துட்டு கேட்பான் என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூ கிட்ட கேட்பாங்க. நானா இந்த டெசர்ட்டு உங்களுக்கு ஒருத்தர் கொடுக்க சொன்னாங்க, அதுதான் கொடுக்கலான்னு வந்தேன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்களா. சோம் தோ பக்கத்தில் போயிட்டு ஏ உன்னோட எக்ஸ்பெக்டேஷன்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாளா. தோ கோச்சிக்கிட்டு அந்த இடத்துலேருந்து வெளியே போகலான்னு போகிறப்போ நியூ தோவோட கையை பிடிச்சி இழுத்துட்டு நான் ஸ்வீட்ஸ் கொடுக்கறதுக்கு தான் வந்தேன், பட் அதை விட முக்கியமா உன்னை பார்க்கறதுக்காக தான் வந்தேன், அதோட நீ நல்லா படிக்கிறியானு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், அதான் வந்தேன்னு சொல்லுவாங்களா. தூக்கொன்னே ஹாப்பி ஆயிடும். அப்புறம் போய் மறுபடியும் மைக்கை வாங்கி தோ நல்லா படிக்கணும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சேர் பண்ணிட்டு போவாங்களா. உடனே அங்கே கிளாஸ்ல இருக்க எல்லாரும் கை தட்ட ஆரம்பிச்சுக்குவாங்க. எல்லாரும் வந்து சோம் வந்து இவன் என்னோட ஃப்ரெண்டு நம்மளோட ஃப்ரெண்டு பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் மிஸ் வந்துட்டு சரி ஓகே எல்லாரும் மறுபடியும் இதை எடுத்துட்டு வாங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு மறுபடியும் கிளாஸ் நடக்கும். இப்போ அடுத்த சீன்ல எல்லாரும் லஞ்ச் சாப்பிட்றதுக்காக வராங்க. டைசி ஒரு மாதிரி அவன் கம்ஃபர்டபுளாகவே இல்லை, ஸ்பூனை கீழே போட்டுட்டு அதையே எடுத்துகிட்டு வந்து இவங்ககிட்ட சமாளிக்கிறதுக்காக ரொம்ப சிரித்து சிரித்து பேசுவான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாப்பிட்லாம், இல்லை சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட்லான்னு போவான். அதனால் சாப்பிடவே முடியாது, ஏன்னா அவன் அவனாக இல்லை, அது வந்து அவனுக்கு நல்லாவே தெரியுது. பட் எதனால் அவன் இப்படி இருக்கான்னு யாருக்கும் இன்னும் புரியல. அவனும் எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டு ரொம்ப ஹெம்மியன் சூப்பராக இருக்குது இது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. சோமுக்கு ஒரு பக்கம் கடுப்பாகும், என்ன தான் இவன் பண்ணுறான், எதுக்காக இவன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு அவளோட ஸ்பூன் எடுத்து டைசி பிளேட்டில் வச்சுட்டு டைசி உன்னோட ஸ்பூனை கீழே போட்டுட்டினா என்னோடய ஸ்பூன் இருக்குது நீ அதில் சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்களா. டைசிக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். உடனே ஜாவு வந்துட்டு அந்த ஸ்பூனையும் கீழே போட்டுட்டினா என்னோடய ஸ்பூன் இருக்குது நீ இதில் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. அப்புறமேட்டு தோ சொல்லுவாங்க அந்த ஸ்பூனையும் கீழே போட்டிங்கன்னா என்னோடய ஸ்பூன் இருக்குது நீ இதில் சாப்பிடு, அதை விட்டுட்டு நீ எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்பயே சோம் வந்து இவன் எதையோ ஒன்று நம்மக்கிட்ட இருந்து மறைக்கிறான், டைசி என்னாச்சின்னு சொல்லு டைசி, நீ வந்து நீ யாரு இப்படி எதுக்காக நீ நடந்துக்கிற, ஏதாச்சும் எங்ககிட்ட சொல்லு, நீ இப்போ சொல்லிதான் ஆகணும்னால எங்கேயும் தப்பிக்க முடியாது, சொல்லு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோம் கேட்பான். டைசியோட ஃபேஸே அப்படியே ஃபுல்லாக மாறிடும், ஒரு மாதிரி இதுவாக இருக்கும். டைசிக்கும் சரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிப்பான். நானும் டெச்சும் நேற்று வந்து கெஃபே ஏதாவது ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தோம், அப்போது டெச் அவங்க ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன். டெச்சோட ஃப்ரெண்டு வந்து என்ன சொன்னாங்கன்னா என்னை பார்த்துட்டு நீ அவங்க ஒரு மாதிரி கேர்லியாக இருக்கான், நீ அவனையும் லவ் பண்ண போகிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டெச்சுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அதனால தான் நான் இப்படி ஒரு மேன்லியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் நான் இப்படி மாறினான்னு ட்ரை பண்ணேன், பட் என்னால்
ஒழுங்காக முடியல அப்படின் மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ சோம் வந்துட்டு, டைசி நீ யாருக்காகவும் உன்னை சேஞ்ச் பண்ணிக்க வேணாம், உன்னை பேசுகிறவங்க ஆயிரம் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, நீயா இரு, நீயா இருக்கிறப்போ லவ் பண்ணுறவங்க லவ் வர லவ் மட்டும்தான் உனக்கு கடைசி வரத்துக்கு கூட இருக்கும் அப்படின்னு நீ அந்த லவ்க்காக மாறணும்னு நினச்சின்னா உன் பக்கத்தில் நாங்கள் மூணு பேருமே இருக்கிறோம், உனக்காக சப்போர்ட் பண்ணுவோம், நாங்கள் மூணு பேரும் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலே பண்ணுவோம், நீ அதனால் ரொம்ப கஷ்டப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூணு பேரும் ரொம்ப ஆறுதலாக பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக எவ்வளோ பெரிய ப்ராப்ளமானதாலையும் ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு வந்துடலாம். பட் ஃப்ரெண்ட்ஸ் எனி டைம் நம்ம கூடயே இருந்துட்டு இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். அப்புறம் இவங்க கதைக்கு வரல நம்ம கதை எதுக்கு? அப்புறம் டைசி வந்து, நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணு, நீ மாறுதன்னா மாறு, எங்களுக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம், பட் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணு, நீ இதுக்காக ரொம்ப கஷ்டப்படக்கூடாது, நீ உன்னையே ரொம்ப புஷ் பண்ணிக்கூடாது, நீ ஒரு பையனாக இருக்கணும்னு சொல்லிட்டு, நீ ஒரு இதுதான் டிரான்ஸ்ஜெண்டர் தான், அதுக்காக உன்னை ஹேட் பண்ணுறவங்களுக்கு நீ எதுவும் சொல்லாத, நீ வந்து நீயாவே இரு, அதுதான் எங்களுக்கு தேவை, நீ எப்பயும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைசிக்கிட்டேருந்து ப்ராமிஸும் வாங்கிப்பா. சோமே இதுக்கு மேலே நீ உன்னை நீயே ரொம்ப புஷ் பண்ணிக்கூடாது, அப்படியே உனக்கு மாறணும்னு தோணுச்சுனாலே உனக்கு நாங்கள் மூணு பேர் இருக்கோம், நாங்கள் உன் கூடவே எப்பயும் இருப்போம்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு வழியாக பேசி ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணிட்டு சோம் வந்துட்டு, ஐயோ இந்த சீனே ஒரு ட்ராமாட்டிக்காக ஆகிடுச்சு, போது போது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அவன் அழுதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போகிறப்போ ஃபோனில் ஏதோ மெசேஜ் வரும். அவனும் எடுத்து பார்க்குறப்போ அதில் ஸ்கை சாரி தோவோட ஃபோட்டோவும் ஜாவோட ஃபோட்டோவும் ஒன்றா இருக்கிற மாதிரி வரும். இப்போ இந்த சைடு நியூவோட கேங் சாப்பிட்ருக்குள்ள தார் காமிக்கிறான், தார் இந்த நியூ இந்த ஃபோட்டோவை பாருன்னு சொல்லிட்டு நியூ அந்த ஃபோட்டோ வாங்கி பார்த்துட்டு கேஷியாக இந்தா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. தார் கடுப்பாயிட்டு, டே என்னென்னா பண்ணிட்டு இருக்க, அங்கே பா அந்த ஃபோட்டோஸ் பார்த்து தன்றா அப்படின்னு ஒரு மாதிரி அமைதியாக இருக்குது, இதுக்கு என்ன தான் அர்த்தம்ன்ற மாதிரி கேட்பாங்க. இதை இவங்களும் பார்த்துட்ருக்குள்ளே ஸ்கை வந்து கால் பண்ணுவாங்க ஜாவோக்கு. ஜாவோ அட்டன் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கப்பே இவங்க அட்டன் பண்ணி விட்டுருவாங்களா. அப்போ வந்து ஜாவோ சொல்லுவாங்க, உன் ஃபேஸை பார்த்தாவே தெரியுது நீ அந்த ஃபோட்டோஸை பார்த்துட்டு தானேன்னு கேட்பாங்க. ஆமாம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி இதனால் உனக்கு எதுவும் பர்தனிங் இல்லை தானே, நீ எப்பயும் போல் இரு, இதை நினச்சி எதுவும் வருத்தப்படாதன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஜாவோ வந்துட்டு இது நியூக்கு தெரியுமான்னு கேட்குறப்போ அவனும் பக்கத்தில் தான் இருக்கான்னு சொல்லிட்டு அவனையும் காமிப்பாங்க. அப்புறம் டாட்டா பாபாய் சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்களா. சோம் வந்துட்டு கேட்பா நியூக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு கேட்குறப்போ ஜாவோ ஆமாம் தெரிஞ்சிருச்சின்னு சொல்லுவாங்க. நியூவோட ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறப்போ ஒரு மாதிரி காமாக தான் இருந்துச்சு, அவ்வளோ டென்ஷன் ஆன மாதிரிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கப்பே இந்த சைடு தோ அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருப்பானா, அதில் ரொம்பவே வந்து இதுவாக கமெண்ட்ஸ் வந்திருக்கும். சோம் வந்துட்டு, டே உன யாரா கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்க சொன்னது, நீ அந்த பக்கம்லாம் இனிமேல் போவே போவாது, இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் சால்வ் ஆகிற வரத்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோம் சொல்வா. அதுக்கு தோ வந்துட்டு, இங்கே பாரு சோம், நான் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், இப்போயே கமெண்ட்ஸ் பாரு, நான் நியூக்கு கொஞ்சம் கூட மேட்சே இல்லை அப்படின்லாம் கமெண்ட்ஸ் வருது, கண்டிப்பாக நான் இதெல்லாம் சால்வ் பண்ணி தான் ஆகணும்னு தோ சொல்லிகிட்ருப்பான். ஸோ இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த ஃபோட்டோவை யார் அப்லோட் பண்ணியிருப்பா, யார் இந்த ப்ராப்ளம்க்கு ஒரு காரணமாக இருந்திருப்பாங்க, அதெல்லாம் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். டாட்டா பாபாய், லவ் யூ ஆல்சோ.